ஒருத்தருக்கு நல்ல தேதி எது, நல்ல மாதம் எது, நல்ல வருடம் எது, எனக்கு இந்த வருஷம் நல்லா இருக்குமா, இந்த தேதி நல்லா இருக்குமா, இந்த மாதம் நல்லா இருக்குமா, இந்த வருடம் நல்லா இருக்குமான்னு தெரிஞ்சுக்கிறது எப்படி? இப்போ எக்ஸாம்பிள், இப்போ உங்களுடைய ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன். 31/1/1983 இப்போ இந்த தேதியில் பிறந்தார் ஒருத்தர். பாருங்க, அதிகமாக உள்ள நம்பர் 1, 1, 1. இப்போ 1 நம்பர் நல்லா இருக்கு. இப்போ 3, 3, 3, 2 தடவை வருது. இப்போ 3 எடுத்துருக்குறாங்க, சரிங்களா? இப்போ 9, 8 ஒன்றாம் மாதம், 3 மாதம், 9, 8 இந்த மாதங்கள்லாம் நம்பேசிக்கும் ஒரு ஜாதகத்தில், சரிங்களா? அதேமாதிரி இயர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து 8 இல்லையா, இப்போ 2024 இது கூட்டம் என்ன வரும், 8. இப்போ இந்த வருஷம் நன்மை செய்யும் ஜாதகம். அதுமாரி உங்களுடைய டேட்டா ஆஃப் பர்த் நீங்கள் போட்டு நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான விஷயம் தெரியும். நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இப்போது 3 வருது அப்படின்னா 3 நம்பர் உங்களுக்கு இயரில் வந்துச்சுன்னா அந்த இயர் உங்கள் நன்மை செய்யும். 1 வந்துச்சுன்னா 1 நன்மை செய்யும், 9 இருந்தால் 9 நன்மை செய்யும். இது ரொம்ப இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பாக விஷயமாக இருக்கும். இந்த ஜாதகத்தில் டேட்டா ஆஃப் பர்த் வச்சு நீங்கள் வந்து இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். வேறு ஏதாவது டேட்டா ஆஃப் பர்த் போட்டிருக்காங்களா? ஒன்று போட்டிருக்காங்க ஜி, 29/4/74 29/4/74 ஆமாம். இப்போ பாருங்கள், 2, 9 வந்திருக்கு, 4 தடவை 2 தடவை வந்திருக்கு, 1, 7, 2 எல்லாம் 1 டைம் வந்துருக்கு. இப்போது 9 மாதமோ அல்லது இயரில் வந்து கூட்டம் போது 9 வர்றது மாதிரி விஷயங்களோ, இல்லை 9 தேதியோ நன்மை செய்யும். 4 இயரில் கூட்டம் போது 4 மாதம் இதெல்லாம் நன்மை செய்யக்கூடிய விஷயத்தில் இருக்கும். இதை விட இன்னும் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, இப்போது இது வந்து நம்ம டேட்டு மந்த்து வச்சு சொல்கிற விஷயங்கள். இது இல்லாமல் உங்கள் ஜாதகத்தில் யோகின்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, யோகி யாருன்னு பாருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சுக்கரன் வச்சுருக்கேன், ஒரு எக்ஸாம்பிள் சுக்கரன். இப்போ சுக்கரனுடைய நம்பர் 6/15/24 இந்த தேதிகள் வரும்போது உங்களுக்கு நன்மை செய்யும். சுக்கரன் உங்களுக்கு ஏகி யோகியாக இருக்கும் போது இந்த தேதிகள் வரும்போது நன்மை செய்யும். அதேமாதிரி பரணி, பூரம், பூராணம் இந்த நட்சத்திரம் வரும்போது உங்களுக்கு நன்மை செஞ்சிடும். இந்த மாதத்தில் இந்த 3 நட்சத்திரம் கண்டிப்பாக வரும் ஒரு இடத்துல. அந்த நட்சத்திரம் வர அன்னைக்கும் உங்களுக்கு நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த தேதிகள் நன்மை செய்யும், சரிங்களா? அதே போல் சுக்கரனுடைய எழுத்துக்கள் UVW இந்த எழுத்துக்கள் கொண்ட நபர்கள் உங்களுக்கு நன்மை செய்வாங்க. இதெல்லாம் நன்மை செய்யக்கூடியது. நீங்களே ஜாதகத்தில் இன்னைக்கு 6 தேதி வந்து 6 தேதி நன்மை செய்யும், இன்னைக்கு பரணி நட்சத்திரத்தை பரணி நட்சத்திரம் நன்மை செய்யும், பூர நட்சத்திரம் நன்மை செய்யும்னு நீங்களே உங்களுக்கு கால்குலேஷன் பண்ணிடலாம். அந்த யோகியை மட்டும் எடுத்து, ஜாதகத்தில் யோகியை மட்டும் எடுத்து நீங்கள் உங்களுக்கு நல்ல நேரமோ இல்லை இன்னைக்கு என்ன, இன்னைக்கு என்ன கிழமை, இன்னைக்கு என்ன வெள்ளிக்கிழமை நன்மை செய்யும், வெள்ளி, சரியா? சுக்கரன் வெள்ளிங்கிறதால வெள்ளிக்கிழமை நன்மை செய்யும். இதுதான் நல்ல மாதம், நல்ல வருடம், நல்ல நாளாக பார்க்கக்கூடிய ஒரு சிம்பிள் கான்செப்ட், நீங்களே பார்த்துக்கலாம், சரிங்களா? இதுமாதிரி அதுக்காக டவுட் இருந்தால் கேளுங்க, உங்களுக்கு நல்ல நல்ல காலம்னா நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே ஜி, இல்லை நிறைய பேர் போட்டுட்டு தான் இருக்காங்க. அடுத்தது ஏன்னா நம்மளுக்கு நல்ல நேரம், நல்ல காலம் அது தெரிஞ்சால் மட்டும் தான் நம்மளால் அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியும். எல்லா நேரமும் நல்ல காலம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பயணப்படுங்க.